பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு 7 மினிட்ஸ் ஃபார் ஜீசஸ். இந்த நாளில் ஒரு அழகான செய்தியை உங்களுக்கு நான் பேச போகிறேங்க. ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் உடைக்கிறார். நம்மளுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வராமல் தடைப்பட்டு கிடக்கிற சூழ்நிலையில் இருந்தால் இந்த செய்தி நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோட கேட்போமா? காட் பிளஸ் யூ. ஆதியாகமம் 22 அதிகாரத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் எவ்வளவாக ஆபிரகாம ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லி இந்த நாள் நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் என்ன கேட்டாரு, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, அதனால கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் வாழ்க்கையிலையும் ஆபிரகாமின் சந்ததியின் வாழ்க்கையிலையும் கர்த்தர் பேசினான்னு சொல்லி இந்த நாள் தியானிக்க போகிறோம். அது நிமித்தமாக கர்த்தர் நம்மளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாருன்றதை நம்ம தெரிந்து கொள்ளும் போது நம்ம சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் வாழும்படியாக கர்த்தர்னால நம்ம பிளஸ் பண்றா நான் விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரு நாள் கர்த்தர் அழைத்து தன்னோட ஏக சுதனான ஈசாக்க பலி கொடுக்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளா காத்திருந்து 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தின் மகனை கர்த்தர் பலி கொடுக்க சொல்லும் போது ஆபிரகாம் யோசிக்கவே இல்லை. ஈசாக்க கூப்பிட்டுக்கிட்டு எந்த மலைக்கு ஆண்டு வர சொன்னாரோ அந்த மலைக்கு போறத பார்க்கிறோம். ஈசாக்கின் கைகளில் வெட்டப்பட்ட விறகும் ஆபிரகாமின் கையில தீப்பந்தமும் கத்தியும் மேலே கொண்டு போறத பார்க்கிறோம். அந்த நேரத்தில் ஈசாக் அப்பா கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா பலிக்க வேண்டிய ஆடு இல்லையேப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, கொலைப்படாத மகனே, ஆண்டவர் பலிக்க வேண்டிய ஆடை கொடுப்பாருன்னு சொல்லி மேலே போறதாக பார்க்கிறோம். மேலே போனதுக்கு அப்புறம் அந்த பலிபீடத்தை கட்டிடுறாங்க. அந்த கையில இருந்த விறகெல்லாம் நீட்டா அடுக்கிறாங்க. அடுக்கும் போது கடைசியாக என்ன பார்க்கிறோம்னா ஈசாக்க கையை கட்டி அந்த பலிபீடத்து மேல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஆபிரகாம் கைகளை உயர்த்தி அந்த கத்திய ஈசாக்கு மேல வெட்டுறதுக்கு ஓங்குறதாக பார்க்கிறோம். அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாதே அப்படின்னு சொல்லி பரலோகத்துல இருந்து தேவனுடைய வார்த்தை உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆபிரகாம் இப்படி செஞ்சதுனால கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமா இப்படியாக சொல்றாரு, நீ ஒரே பேரான குமாரன், உன்னோட ஏகசுதனை இப்படியாக நான் கேட்கும் போது வழி கொடுக்கறதுக்கு நீ தயாராயிட்ட, அது நிமித்தமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்லி தன் மேலேயே ஆணையிட்டு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேல உறுதிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். நீ கடற்கரை மண்ணை போல நீ பெருகுவாய், நட்சத்திரங்களை போல நீங்க பெருகுவாய், எதிரியின் வாசல நீ சுதந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி அநேக ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல பேசுறத நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை வாசிச்சுட்டு இருக்கும் போது சில குறிப்புகள் எனக்கு தோணுச்சு, அதான் அந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் எதுக்காக தன் மேல ஆணையிட்டு கொண்டார், எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா. ஆண்டவர் தன் மேலே ஆணையிட்டு கொண்ட ஒரு முக்கியமான சம்பவம் இந்த சம்பவமா நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்கிலீஷ் பைபிள்ல நான் வாசிக்கும் போது இந்த காரியத்தை நான் பார்த்தேன். உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கேட்கிறீங்களா? அல்லேலூயா. இன் யுவர் சீட் ஆல் தி நேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் ஷல் பி பிளஸ்ட் பிகாஸ் யூ ஹவ் ஒபேட் மை வாய்ஸ். அல்லேலூயா. இன் யுவர் சீட் ஆல் தி நேஷன்ஸ் ஆஃப் தி எர்த் ஷல் பி பிளஸ்ட். அந்த காரியத்தை நான் பார்த்தேன். உன்னோட சந்ததியில ஒரு முக்கியமான வித்து, ஒரு ஆசீர்வாதமான வித்து வரப்போகுது. அந்த வித்து தேசங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுதுன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோட சந்ததியில பிறக்க போறான்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த இடத்துல சொன்னதாக நான் பார்க்கிறேன். தன்னோட மகனை அந்த சந்ததியில பிறக்க வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் முடிவெடுத்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தேங்க. கர்த்தர் இப்படியான ஒரு தாட் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. பிதாவானவர் சில குணாதிசயங்களை எதிர்பார்த்தார், குமாரனானவர் சில குணாதிசயங்களை எதிர்பார்த்தாருன்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை உண்டாச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேனே, நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போய் தங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டலுக்குள்ள போனோன்னு நம்ம என்ன யோசிப்போம், முதல்ல ஏசி இருக்கான்னு கூட பார்ப்போம். அதுக்கப்புறம் ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்ப்போம், பெட்டு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு பார்ப்போம், நிம்மதியா தூங்க முடியுமான்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. அதான் நம்மளோட எண்ணங்கள். ஆனா பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் எதிர்பார்த்தது ஸ்டேட்டஸையோ இல்லை இடத்தையோ இல்லை ஜனங்களையோ கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்கற என்ன தெரியுமா, ஒரு குணாதிசயத்தை எதிர்பார்க்கிறார். எப்படி பிதாவானவருக்கு தன்னோட ஒரே பேரான குமாரன் உலகத்துக்கு வரணும், உலகத்தின் பாவங்களுக்காக மறிக்கணும், அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்து சித்தம் கொண்டிருந்தாரோ, தன்னோட ஒரே பேரான குமாரனை கொடுப்பதுக்கு
அந்த குணம் அவருக்கு இருந்துச்சு இல்லையா, அந்த தியாகமான குணம் இருந்துச்சு இல்லையா, அந்த தியாகமான குணம் யாரத்துல இருக்குன்னு சொல்லி கர்த்தர் பார்த்ததாக நான் பார்க்கிறேங்க. ஹல்லே லூயா. அந்த குணாதிசயம் ஆபிரஹாமுக்கு இருந்துச்சு. அது நிமித்தமாக ஆபிரஹாமின் வம்சத்துல தான் என் மகன் பறக்கணும். ஏன்னா அந்த ஆபிரஹாமுக்கு என்னோட குணாதிசி இருக்குன்னு சொல்லி ஈசாக்க கேட்கும் போது பலி கொடுக்க வந்தான் இல்லையா. சோ நிச்சயமாக அவனுக்கு அந்த குணாதிசி இருக்கு. அதனால ஆபிரஹாம் எனக்கு பிடிச்சிருக்கு. சோ இவன் வம்சத்துல என் பிள்ளை வரட்டும், என்னோட ஒரே பேரான குமாரன் இயேசு வரட்டும் சொல்லி பிதாவானவர் யோசித்து முடிவெடுத்தாருன்னு நான் பார்க்கிறேங்க. அதே நேரத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பார்த்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஈசாக்கு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா ஈசாக்கு நிச்சயமாக விறகு தூக்கிட்டு வராருன்னா நிச்சயமாக அவருக்கு உடம்புல கொஞ்சம் பலன் இருக்கணும். சோ சின்ன பையனா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன். சோ மேல ஏறி வந்த ஈசாக்கு நிச்சயமாக ஒரு 15 வயசுக்கு மேல யோசிக்கிற வயசுக்கு மேல இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லே லூயா. ஆனா அந்த இடத்துல பாருங்க, அப்பா பலி எங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் ஆட்ட கொடுப்பாருன்னு சொன்ன அந்த அப்பா தன்னை கைய கட்டி தூக்கி ஆல்டர் மேல வைக்கும் போது கூட, ஹல்லே லூயா, அப்பா செய்வத எந்த காரணத்தை கொண்டோ அவர் ஒண்ணுமே சொல்லங்க. இந்த அப்பாவை நம்புற மகனுக்கு தான், இந்த அப்பாவை முழுமையாக விசுவாசிக்கிற மகனுக்கு தான், அந்த சந்ததியில தான் நான் பறக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவும் முடிவெடுத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேங்க. நான் விசுவாசிக்கிறேன். இது நிமித்தமா தான் பிதாவானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆபிரஹாமின் சந்ததிய ரெண்டு ஜென்ரேஷன் சாம்பிளை பார்த்து, ஆபிரஹாம பார்த்து, ஈசாக்க பார்த்து, அந்த சந்தையில தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முடிவெடுத்திருப்பாங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேங்க. ஹலே லூயா. இந்த நாளை எவ்வளவு பேர்னால முடிவெடுக்க முடியும்? ஆபிரஹாம் எப்படியாக கர்த்தர் கேட்டதை கொடுத்தாரோ, கொடுக்கறதுக்கு ரெடியானாரோ, அதே போல கர்த்தர் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் இருந்துச்சுன்னா கர்த்தருக்காக விட்டு கொடுத்துருங்க. கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா கர்த்தருக்காக விட்டு கொடுத்துருங்க. அப்படியாக கொடுக்கும் போது பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா பேசுவான்னு விசுவாசிக்கிறீங்க. யாரோ ஒரு தேவையுள்ள ஜனங்களை நீங்க பாக்குறீங்களா, அவங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யுங்க. அப்படிப்பட்ட குணம் இருக்கும் போது தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டானா வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா. அன்றைய இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் கொடுத்த இந்த அழகான விளக்கத்துக்காக குரானுக்கு ஒரு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகம் எதிர்பார்க்கிற அந்த சாயலை நாங்கள் தரித்து கொள்ள, அந்த குணாதிசயங்கள் எங்கள் மூலியமாக வெளிப்பட கத்த கிருபை செய்யுங்க சுவாமி. நாங்கள் கொடுக்குறவர்களாக மாற கத்த நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இயேசு எங்ககிட்ட ஏதாச்சும் கெட்ட பழக்கம் இருந்துச்சுன்னா அதை விட்டு கொடுக்க கத்த கிருபை செய்யுங்க. பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்க அதுக்கு ஆவியானவரே நீங்க எங்களுக்கு பலன் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை அன்றைய சுவாமி நீங்க முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவன் சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுமிடா ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்கள் மேலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் சுவாமி. யெகோவாயிரே ஆசீர்வாதத்தை ஜனங்கள் மேலே பேசுகிறோம் சுவாமி. இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு ஒருத்தரும் ஆசீர்வாதமாக இருக்க, அண்டே உங்களுடைய வருகை மட்டும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளெஸ் யூ. நிச்சயமாக ஆசீர்வாதமாக தான் இருப்பீங்க. ஜீசஸ் பிளெஸ் யூ.